புதுச்சேரியில் இதுவரை 7 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே உள்ள மேல் சாத்தமங்கலம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதார பணியாளர்கள் அனைத்து கிராமங்களிலும் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் வகையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் 3 லட்சம் பேர் 2வது டோஸ் போட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி ஒரே நாளில் 1 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தும் வகையில் சிறப்பு முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கிராமமாக இது மாறும். இதே மாதிரிதான் எல்லா கிராமங்களிலும் நாம முயற்சி செய்யறோம். இந்த பிஹெச்சி இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல 250 பேர் தான் போடல. அவங்களுக்கும் லிஸ்ட் எடுத்தாச்சு, அவங்களை பட்டியலிட்டு அவங்களோட வீட்டுக்கே அதிகாரிகளை அனுப்பி ஊசி போடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்த மட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு, ஏன்னா தீபாவளிக்குள்ள நீங்க அதை முடிச்சிருங்க நான் சொன்னேன். கொண்டாட்டங்கள் கொஞ்சம் பயம் இல்லாம கொண்டாடலாமே, ஊசி போடாம பயத்தோட கொண்டாடுறது எதுக்கு? பயம் இல்லாம கொண்டாடுங்க, அதனால ஊசி போட்டு கொண்டாடுங்க. எப்படி பலகாரம் செய்து கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி சாமி கும்பிட்டு கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ, ஊசி போட்டுட்டு கொண்டாடுவோம். அதனால இந்த தீபாவளியை ஊசியோடு கொண்டாடுவோம். ஊசி பட்டாசோடு கொண்டாடின நாம ஊசியோடு கொண்டாடுவோம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.